ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, Redmi Note 6 Pro மொபைலுக்கு MIUI 12 ஓட அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Redmi Note 8 மொபைலுக்கு இன்றைக்கி Android 11 ஓட ஃபஸ்ட் பில்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். Redmi Note 6 Pro Global Stable யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.0.1.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு Redmi Note 6 Pro Global Stable யூசராக இருந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 732 MB இருக்குது. அண்ட் இந்த அப்டேட்டும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ உங்கள் மொபைலுக்கு இன்னும் இந்த அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் ரிசீவ் ஆகும். MIUI 11.0.6.0 இருந்த Redmi Note 6 Pro Global யூசர்ஸ்க்கு இந்த MIUI 12க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டுறாதீங்க. அப்டேட் வந்து ரோல் பேக் ஆகிட்டு அகைன் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வரும். அண்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த Redmi Note 6 Pro யூசர்ஸ்க்கு ஃபைனலாக MIUI 12ஓட அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் MIUI 12ஓட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. MIUI 12 அப்டேட்டோட ஃபியூச்சர்ஸை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 MIUI 12 அப்டேட் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். MIUI 12 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். ஸோ அந்த வீடியோவை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு Note 6 Pro Global Stable யூஸராக இருந்தும் இன்னும் இந்த அப்டேட் வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகலைன்னா, டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. OTA லிங்க் மூலமாக மேனுவலாக எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அடுத்தடுத்த அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, அடுத்து Redmi Note 8 மொபைலுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு Android 11 அப்டேட் வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட் வந்து ஒன்லி ஃபார் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த அப்டேட்டோட வெர்ஷன் பார்க்கும்போது 21.1.5. அண்ட் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் MIUI 12 பேஸ்டு Android 11 வந்து ஃபஸ்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. Redmi Note 8 மொபைலுக்கு Android 10 அப்டேட்டே இந்த மொபைலுக்கு லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் Android 11ஓட பீட்டா வெர்ஷன் வந்து மற்ற எந்த மொபைலுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி Note 8க்கு ரிலீஸ் பண்ணது Redmi Note 8 யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் குட் நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா பீட்டா டெஸ்டர்ஸ் வந்து இந்த அப்டேட்டில் இருக்க பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை MIUI டெவலப்பர்ஸ் டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்ஸ் இல்லாமல் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சைனாவில் இந்த அப்டேட் வந்து ஸ்டேபிளாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, கூடிய சீக்கிரம் குளோபல் அண்ட் இந்தியாவுக்கும் இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. எப்படியும் இந்த ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் வந்து குளோபலுக்கும் இந்தியாவுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 மந்த்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வந்துச்சுன்னா நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்திருக்குன்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு பில்டு பீட்டா வெர்ஷனுங்கிறதுனால ஆண்ட்ராய்ட் 11ஓட எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், அதுவுமே அடுத்து வர அப்டேட்ஸில் கொடுத்துருவாங்க. இந்த அப்டேட்டில் MIUI 12 பேஸ்டு ஆண்ட்ராய்ட் 11 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக Redmi Note 8 யூசர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆண்ட்ராய்ட் 10 நேவிகேஷன் பார் ஆர் கெஸ்டர் பார் வந்து இந்த அப்டேட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேவிகேஷன் பார் ஃபியூச்சர் வந்து ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்டில் தான் வரும்னு இல்லை, அடுத்து வர செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லேயோ இல்லை MIUI 12.5 அப்டேட்டில் கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் MIUI 12.5 அப்டேட் இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுதுன்னு எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டை பற்றியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து டிஸ்பிளே சார்ஜிங் அனிமேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் டிவைஸை அன்லாக் பண்ணிங்கன்னா ஒரு சில அனிமேஷன்ஸ் வந்து வரும். அடுத்து கண்ட்ரோல் சென்டர்லையும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 11ஓட நோட்டிஃபிகேஷன் பார் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனோட ப்ரையாரிட்டியை பொறுத்து இது இம்பார்ட்டனா இல்லை அன்இம்பார்ட்டனான்னு நோட்டிஃபிகேஷன் டாகிள் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் அடுத்து ரீசன்ட் ஸ்க்ரீன் வந்து இப்போ வரைக்கும் வெர்டிகலாக தான் நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த அப்டேட்டில் ஹரிசாண்டலாக ஷோ ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வால்யூம் சேஞ்ச் பண்ணுற ஐகான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது, இந்த அப்டேட்டில் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க.
ரீசன்ட் ஸ்க்ரீன் டேப் வந்து ஹரிசாண்டலாக ஷோ ஆகிறதும் அண்ட் வால்யூம் வந்து சேஞ்ச் பண்ணால் வர அனிமேஷனும் நமக்கு எம்ஐயுஐ 12.5 அப்டேட்லேயே வந்துடும். எம்ஐயுஐ 12.5 அப்டேட்டோட டாப் ஃபியூச்சர்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன், ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.